மதுரை மாவட்டம் மேலூரில் தனியார் நிறுவன அதிகாரி வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பியை உடைத்து வீட்டில் இருந்த 95 பவுன் நகை, 45 கிலோ வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜா, அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது, விவரங்கள்? வணக்கம் காட்சினி. மதுரை மாவட்டம் மேலூர் குமார் நகரை சேர்ந்தவர் பிரபு சங்கர். இவர் வந்து பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். மேலும் வந்து அங்க குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் இவர்கள் சொந்தமான குடியிருப்பு வந்து குமார் நகரில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பில் வந்து கீழ்த்தளத்தில் இவர்களும் மேல் 2 தளத்தை வந்து வாடகைக்கு விட்டு உள்ள நிலையில் இந்த வீட்டில் வந்து நேற்று இரவு 3க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் வந்து முகமூடி அணிந்தபடி வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். உள்ளே புகுந்து வீட்டின் இரு அறைகளில் இருந்த பீரோவில் உடைத்து பீரோவில் இருந்த நகை சுமார் 95 பவுன் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 45 கிலோ மதிப்பிலான வெள்ளிப்பொருட்களும் மேலும் 110,000 ரூபாய் பணத்தையும் வந்து கொலை எடுத்து சென்றுள்ளனர். இது குறித்து வந்து இன்று மதியம் பிரபு சங்கரின் மாமனாரான பாலகிருஷ்ணன் என்பவர் வந்து வீட்டின் சென்று கதவை திறந்து பார்த்த பொழுது இரு அறைகளும் உடைக்கப்பட்டு அதில் பீரர்கள் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து மேலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பார்லின் ரபோனி மற்றும் ஆய்வாளர் சார்லோஸ் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தடவியல் மற்றும் மோப்பநிலை காவல்துறையினர் வந்து சம்பவ இடத்தில் வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன காட்சினை. மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அருகில் இருந்த குடியிருப்பு மற்றும் கொள்ளையில் நடந்த வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பதிவு செய்த போது அதில் ஒரு மர்ம நபர் வந்து முகமூடி அணிந்து அருகில் இருந்த குடியிருப்பின் கண்காணிப்பு கேமராவை வந்து நகர்த்தி செல்வதும் வந்து தற்போது பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளின் அடிப்படையில் வந்து தற்போது காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பாசினி. இதே போன்று வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேலூர் நகரில் இதே போன்று அதாவது வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த சம்பவம் வந்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது காட்சி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.